வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சேனல். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என தென்னிந்திய திரைப்படங்களில் தொடர்ச்சியாக நடித்து வருபவர் நடிகை துஷாரா விஜயன் அவர்கள். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். 1997 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி மதுரைக்கு அருகில் உள்ள திண்டுக்கல்லில் பிறந்தவர் நடிகர் துஷாரா. தனது பள்ளிப்படிப்பை சென்னையில் உள்ள தனியார் பள்ளியில் முடித்துவிட்டு தனது கல்லூரி படிப்பை SRM யூனிவர்சிட்டியில் பயின்றார். அதன் பின்பு மாடலிங் துறையில் உள்ள ஆர்வத்தால் ஃபேஷன் டிசைனிங் என்ற படிப்பை படித்தார். 2019 ஆண்டு தமிழில் வெளியான போதை ஏறி புத்தி மாறு என்ற திரைப்படத்தில் நடிகர் திராஜ் அவர்களது கதாநாயகியாக நடித்திருந்தார். இந்த படம் தமிழில் வெளியாகி ஓரளவு வரவேற்பு பெற்ற நிலையில் இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரத் தொடங்கின. 2021 ஆண்டு இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களது இயக்கத்தில் நடிகர் ஆர்யா நடித்த சார்பட்டா பரம்பரை என்ற திரைப்படத்தில் மாரியம்மாள் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த கதாபாத்திரம் தமிழ் ரசிகர்களிடையே வெகுவாக பேசப்பட்ட கதாபாத்திரமாக அமைந்தது. இதன் மூலம் இவர் தமிழில் நன்கு அறியப்பட்ட நடிகையாக மாறினார். அதன் பின்பு ப. ரஞ்சித் அவர்களது இயக்கத்தில் நட்சத்திரம் நகர்கிறது என்ற ரொமான்டிக் மியூசிக்கல் டிராமா ஃபிலிமில் நடித்தார். இந்த படத்தில் நடிகர் ஜெயராம் அவர்களின் மகன் காளிதாஸ் அவர்களும் கலையரசன் அவர்களும் நடித்திருந்தார்கள். இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்திருந்தார். இந்த படத்தில் ரீனா என்ற கதாபாத்திரத்தில் துஷாரா விஜயன் அவர்கள் நடித்திருந்தார். ப. ரஞ்சித் அவர்களின் இயக்கத்தில் சார்பட்டா பரம்பரை திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனைவாக அமைந்தது. சோஷியல் மீடியா பக்கங்களில் மிகவும் ஆக்டிவாக இருக்கும் துஷாரா விஜயன் அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடிக்கடி சில கவர்ச்சியான புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார். அந்த அடிப்படையில் இவர் தற்போது பகிர்ந்துள்ள புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வெளிவருகின்றன. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.